எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒரு காலுக்கு கலக்கிட்டு வரும் நக்ஷத்ரா நாகேஷ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நக்ஷத்ரா 11 செப்டம்பர் 1992 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா நாகேஷ் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா நளினி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, பேர் நகுல். அவர் பெங்களூரில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நக்ஷத்ராவோட அப்பா துபாயில் இருக்கிறதுனால என்ன தான் டெய்லி வீடியோ கால் பேசினாலும் இவங்க அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களாம். எல்லா விஷயத்துக்கும் அவங்க அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாராம். இவங்க சென்னையில் உள்ள செட்டிநாடு வித்யாஷ்டம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. காலேஜ் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹைட் 5 feet 2 inches, வெயிட் பார்த்திங்கன்னா 59 kgs இருக்காங்க. நீங்களே நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆங்கரிங் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நக்ஷத்ரா தந்தி டிவியில் வானவில்ன்ற ஷோ ஹோஸ்ட் பண்ணி தாங்க அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஃப்ரெண்டு கிடைச்ச சான்ஸ் தான். அவங்க ஃப்ரெண்டு போக முடியாத காரணத்தினால இவங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க சின்ன திரை வெள்ளித்திரையெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டாங்களாங்க. எனக்கு எல்லா திரையும் ஒரே திரை தான், எதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் பெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்தது காரணமே அவங்க அண்ணன் தானா. ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அண்ணன் நாடகத்திலலாம் சேர்ந்து நிறைய அப்ரிசியேஷன் வாங்குவாராம். அதை பார்த்த இவங்க நம்மளும் நிறைய நடித்து நிறைய அப்ரிசியேஷன் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தந்தி டிவியில் வானவில் ஷோவை தொடர்ந்து சன் டிவியில் சன் சிங்கர் ஷோவுக்கு ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்ருந்தாங்க. அங்கேயும் போய் இவங்க பெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜய் டிவியில் ஜோடி No. 1 Season 8 கலந்து நானும் நல்ல டான்ஸர் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸான ஏனோ வானிலை மாறுதே, காதல் ஒன்று கண்டேன்னு ரெண்டு ஷார்ட் ஃபிலிமும் அவ்வளோ சூப்பராக ரீச் ஆச்சு. அதுவும் இல்லாமல் என் இனிய பொண்ணு இல்லாவே, தோட்டக்கால் பூவாச்சு, இவள் அழகு, வெள்ளை பூக்கள்னு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன சேட்டை படத்தில் டெபியூட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாயை மூடி பேசவும், மிஸ்டர் லோக்கல், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹே சினாமிகா படம் துல்கரோட சேர்ந்தும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை நக்ஷத்ரா நாகேஷ்னு சொல்கிறத விட லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பாக்யலக்ஷ்மின்னு சொன்னால் பல பேருக்கு தெரியும். ஸோ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், வாணி ராணி, ரோஜா, நாயகி 2, இப்போ ரீசெண்டாக தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. ஒரு வருஷமாக அதையும் செம்மையாக பண்ணிட்டு வராங்கங்க. நக்ஷத்ராக்கு 9th December 2021 கல்யாணம் ஆச்சு. இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் ராகவ். ஸோ நக்ஷத்ராவோட வெட்டிங் கிளிப்ஸ் சிலது அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க, கண்டினியூ பண்ணலாம். நக்ஷத்ரா இது வரைக்கும் எக்கச்சக்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் பெஸ்ட் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர், பாப்புலர் ஹீரோயின் அண்ட் சன் டிவியில் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் 2019 வாங்கியிருக்காங்க. நக்ஷத்ரா அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற ஃபோட்டோஸ் சிலது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க, கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இதுவரை பார்த்திராத 10 வருஷத்துக்கு முன்னாடி நக்ஷத்ரா எப்படி இருந்தாங்கன்னு சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
2013 சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட பொசிஷனை அவங்க தக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு நக்ஷத்ரா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.